Hi friends, welcome to SPR Wheels Travel Channel. உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம இந்த வீடியோவில் கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன் நேஷ்னல் பார்க்கை வந்து ட்ரைவ் பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாலில் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளும் இந்த டிரைவை ஃபால் டைமில் தான் பண்ணுறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டிரைவை என்ஜாய் பண்ணலாம். மவுண்டன் கீழேருந்து டிரைவை ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் மரங்கள்லாம் பச்சை கலரில் தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே ஏற ஏற அப்படியே குளிருக்கு ஏற்ற மாதிரி இலைகளோட கலரும் மரத்தை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. கிளாட்டின்பர்க் என்ற ஊரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இந்த ரோடு அப்படியே போயிட்டு அந்த எண்டு மவுண்டனோட அந்த எண்டு செரோக்கின்னு இன்னொரு ஊரில் போய் எண்ட் ஆகும். மொத்தமாக ஒரு 40 மைல் தூரம் இந்த டிரைவ். இங்கே உள்ள மரங்களோட கலர் மாறுறதுக்கு குளிர் ஒரு முக்கியமான காரணம். குளிர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மரங்களோட கலரும் இருக்கும். கீழே பார்த்தோம்னா குளிர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இன்னும் கலர் மாறலை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டோம், அதனால் பச்சையிலேருந்து கொஞ்சம் லைட் எல்லோயிஷாக கலர் மாறுறது நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். ஃபால் சீசன், இந்த பார்க்கை பார்க்குறதுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க. செப்டம்பர் எண்ட்லேருந்து அக்டோபர் 1st 2 வாரம் ரொம்ப பீக். இந்த டிரைவில் நம்ம நிறைய வைல்ட் லைஃப் நோட் பண்ணலாம். நாங்களும் போகும்போது டர்க்கீஸ்லாம் வைல்ட் டர்க்கீஸ்லாம் வந்து சைட்டில் போயிட்டு இருந்துச்சு, நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பிளாக் பேர்ஸ் எப்போவுமே வந்து சைட் பண்ணுவோம், ஆனால் இந்த முறை வந்து பார்க்க முடியல. லாஸ்ட் ட்ரிப் நாங்கள் வரும்போது ஒரு அம்மா பேர், 2 குட்டி பேர் ரோட்லேயே இருந்தவாசி ஃபுல் டிராஃபிக்கை வந்து ஒரு மணி நேரம் ஸ்டாப் பண்ண வச்சிருச்சு. இந்த பார்க்கில் நிறைய பிளாக் பேர்ஸ் இருக்குது, அதனால் பிளாக் பேர் அட்டாக் ரொம்ப காமன் இந்த பார்க்கில். சில வாரங்களுக்கு முன்னே கூட ஒரு ஹைக்கரை ஒரு பிளாக் பேர் வந்து சாப்பிட்டுடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பேரை வந்து ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் ஷூட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் 2014 நடந்திருக்கு, அதனால் இந்த பார்க்கில் ஹைக் பண்ணனா கொஞ்சம் இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது நல்லது. மவுண்டனை பாதிக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் நல்லாவே மாறிட்டு பல கலர் நம்ம பார்க்கலாம். ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், எல்லோயிஷ் கலர், நிறைய கலர்ஸை வந்து நம்ம நோட் பண்ண முடியும். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோன்னா ஒரு அருவி போயிட்டு இருக்கு. அந்த அருவி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மரங்கள் கவர் ஆகிட்டு அந்த மரங்களோட மஞ்சா கலர், அந்த தண்ணியோட கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அமெரிக்காவோட ஈஸ்ட் சைடில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்க்ஸ் இதுதான். அதே மாதிரி இதுதான் பெஸ்ட்டு பார்க்கும் கூட, மோஸ்ட் விசிட்டட் பார்க்கும்.
இதை விட்டோன்னா மற்ற எல்லா அழகான பார்க்ஸும் வெஸ்ட் சைடு சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க, அந்த மலையில் இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தோம்னா அப்படி ஏதோ பெயிண்ட்டு தூவி விட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைம் கரெக்டாக ஒரு 4:30 ட்ரைவை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டான டைம். ஏன்னா சன் வந்து இந்த பக்கம் இந்த மரங்கள் மேலே படும்போது அந்த பிரைட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4:30 ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணோன்னா மேலே போகிறதுக்கு ஒரு 5:36 ஆகிடும். ஒரு 1.5 hours ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பார்க்கு. பீக் சீசன், அதுக்கப்புறம் நாங்கள் போனது வீக்கெண்ட் வேறு, அதனால் நிறைய கார்ஸ், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடிஞ்சது. அங்கங்கே பார்க்கிங் லாட்டில் எல்லா இடமும் ஃபில்டாக இருந்தது, அதனால் நின்று நிதானமாக தான் பார்க்க முடிஞ்சது பல வியூ பாயிண்ட்ஸை. மேலே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கலர் மாறிட்டு இருப்பதை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. எல்லா மரங்களும் நல்ல டார்க் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. பார்க் ஃபுல்லாக நிறைய பிக்னிக் ஏரியாஸ் இருக்குது, அதனால் ஃபேமிலியாக போனோன்னா பிக்னிக் ஏரியாவில் ஸ்டே பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பார்க்கில் என்ஜாய் பண்ணலாம். எல்லா பிக்னிக் ஏரியாவும் வந்து நீரோடை பக்கத்துலேயே இருக்கிறவாசி அந்த இடங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்மோக்கி மவுண்டன் நேஷ்னல் பார்க் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் நேஷ்னல் பார்க்ஸ். நிறைய விசிட்டர்ஸை வந்து இந்த ஃபால் டைம் இந்த பார்க் அட்ராக்ட் பண்ணும். இந்த பார்க்கு வந்து ஸ்ப்ரிங் சீசன்லேயும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இலைகள்லாம் விழுந்துட்டு ஸ்ப்ரிங் சீசனில் துளிர் விட்டு வளரும் போது அந்த ட்ரைவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் லைட் பச்சையாக வேறு மாதிரி இருக்கும் இந்த ஃபுல் ட்ரைவே. வின்டர் டைமில் வந்தோன்னா ஸ்னோ கூட நம்ம இந்த பார்க்கில் பார்க்கலாம். அதனால் ஸ்னோ டைமில் வந்தோன்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அழகான ஹைக்கிங் ட்ரைல்ஸ்லாம் இந்த பார்க்கில் இருக்குது. அதனால் ஃபால் டைம் இந்த பார்க்குக்கு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஹைக்கிங் ட்ரைலில் நடந்து போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணணும்.
இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கு தான் யூஎஸ்லே உள்ள ஃபீ இல்லாத ஒரு பார்க்கு. மற்ற எல்லா நேஷ்னல் பார்க்குக்கும் ஃபீ இருக்குது, ஆனால் இந்த ஒரு பார்க்குக்கு மட்டும் ஃபீ இல்லை. நம்ம வந்து இந்த பார்க்கை வந்து ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம். பார்க் ஃபுல்லாக நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய மவுண்டன் அவுட்லுக்ஸ், இந்த ரிவர்ஸ், அதே மாதிரி வைல்ட் லைஃப் வியூவிங், அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்களெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த பார்க்கு வரத்துக்கு முன்னாடி நேஷ்னல் பார்க் சைட்டில் அந்த ஃபாலேஜ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வரத்து அட்வைசபிள். எந்த டைமில் கரெக்டான பீக் சீசன் அந்த பார்க் சைட்டில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்தோன்னா நிறைய ஜனம் இருக்கும், அதனால் பார்க்கிங் ஸ்பாட் எதுவுமே கிடைக்காது. அதுமாரி ரொம்ப ஃப்ரீயாகவும் சுற்றி பார்க்க முடியாது. அதனால் வீக் எண்ட்ஸு தவிர வீக் டேஸ் ஏதாவது ஒரு வீக் டே சூஸ் பண்ணிவிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை நல்லா என்ஜாய் பண்ணலாம். டாப் ஆஃப் த மவுண்டன் வந்தாச்சு. இது மேலே ஒரு வியூ பாயிண்ட், சன்செட் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்குறது சன்செட். சன்செட் பார்த்திங்கன்னா இந்த மரங்களோட கலரோடு சேர்த்து வானத்தோட கலரும் சேரும்பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.